இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே இந்த நவீன கால வாழ்க்கையில் எதையோ நோக்கி வேகமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஜெயிச்சா அதை பெருசாக கொண்டாட தெரிஞ்ச நமக்கு, தோத்தா அந்த தோல்விகள் மூலமாக என்ன பாடங்களை கற்றுக்கிட்டு மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான உத்வேகத்தை கொண்டு வரணும் அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாமல் துவண்டு போயிடுறாங்க. அப்படி துவண்டு போயிடக்கூடாதுன்றத ஒரு கதையின் வாயிலாக சொல்கிறது தான் இந்த பதிவு. இந்த கதையை நிச்சயமாக நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க, உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக துளிர்விட இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரும் முதலாளி தன்னோட நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அளவான நஷ்டம் ஏற்படுது. இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்ட போகிறோம், இனி திரும்ப நம்ம தொழிலில் எப்படி முன்னேற போகிறோன்றது பல யோசனைகளோடு அங்கேருந்து நடந்து போகிறாரு. தன்னோட ஆஃபீஸில் இருந்து போகிற வழியில் ஒரு பூங்கா தன்னோட இப்போது தனக்கு தேவை அமைதி அப்படின்னு சொல்லி அந்த பூங்காவில் உட்காருறாரு. உட்காந்து பல சிந்தனைகள், திரும்ப இந்த 50 கோடி ரூபாய் நஷ்டத்தை எப்படி ஈடுகட்ட போகிறோம், தன்னோட தொழிலை திரும்பவும் முன்னேற எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த வழியாக ஒரு பெரியவர் வராரு. வந்தவர் இவரை தொய்வான முகத்தை பார்த்துட்டு அந்த பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோடய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இனி திரும்ப என்னோடய தொழிலில் நான் முன்னேற முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அதை பெரியவர் கேட்குறாரு, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தனோட பேரை சொல்லி, நான் தான் அந்த செல்வந்தர், உனக்கு அந்த பணம் இருந்தால் நிச்சயமாக நீ உன்னால் சமாளிக்க முடியுமா, திரும்பவும் தொழிலில் முன்னேற முடியுமான்னு சொல்லும்போது, நிச்சயமாக என்னால் முன்னேற முடியும்னு சொல்கிறாரு. உடனடியாக அந்த பெரியவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட சட்டப்பையில் இருந்து ஒரு செக் புக் எடுத்து, இவரோட நிறுவனத்தில் ஏற்பட்ட அந்த நஷ்டம் 50 கோடி ரூபாய், 10 மடங்கு அதிகமான தொகை 500 கோடி ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இந்த பணத்தை வச்சு நிச்சயமாக உன்னால் தொழிலில் திரும்ப முன்னேற முடியும், ஆனால் ஒரு கண்டிஷன், அடுத்த வருஷம் இதே தேதி இதே இடத்துல என்னோட பணத்தை திருப்பி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போன அந்த நிறுவன முதலாளி தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு உடனடியாக தன்னோட வேலையாட்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணணும், அவங்க கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லோட வேலையாட்கிட்டையும் சொல்கிறாரு, என் கையில் 500 கோடி ரூபாய்க்கு செக் இருக்குது, இந்த நிறுவனத்தில் திரும்பவும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் செட்டில்மெண்ட் கொடுக்கவும் என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் இதை நான் தொடமாட்டேன், இதனால் இந்த நிறுவனத்தில் வந்துட்டு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும், உடனடியாக அதுக்கான இமீடியட்டாக அதுக்கான ஃபாலோ பண்ணுங்கள், என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி அவரோட பிரச்சனைகள்லாம் தெரிய வருது. அந்த நிறுவனம் ஏன் வந்துட்டு நஷ்டத்துக்கு வந்து அடைஞ்சிச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதை களையிறாங்க. சரியாக கிட்டத்தட்ட அந்த 1 வருஷம் பீரியடில் இவர் அந்த செக்கை தொடவே இல்லை, அது பீரோக்குள்ளே வச்சது அப்படியே இருக்குது. ஆனால் இவரோட நிறுவனம் கிட்டத்தட்ட அந்த 500 கோடியும் தாண்டி 550 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட லாபம் ஈட்டுது. லாபம் ஈட்டினதுக்கப்புறம் இவருக்கு பெரிய சந்தோஷம் அதே நாள் திரும்ப வருது. உடனடியாக அந்த பெரியவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னோட செக்கை எடுத்துக்கிட்டு அந்த பெரியவரை பார்க்க அதே பூங்காக்கு போயிடாரு. அப்போது தொலை தூரத்தில் யாரோ ஒரு வயசானவங்க அந்த பெரியவரை கைவித்தாங்களா கூட்டிகிட்டு வரதை பார்க்குறாரு. கொஞ்ச தூரத்துக்கு தாண்டினோடனே அந்த லேடி மட்டும் வராங்க, அந்த பெரியவர் காணும். உடனடியாக அந்த பெரியவர் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த லேடிகிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த லேடி ரொம்ப பதட்டமாக, ஏன் என்ன ஆச்சு, அந்த பெரியவர் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அந்த பெரியவர்கிட்ட நான் பேசணும், அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தவர், உற்சாகத்தை கொடுத்தவர், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அவர் ஒரு பைத்தியம், இந்த மாதிரி வந்துட்டு யாராவது வந்தாங்கன்னா கிடச்சாங்கன்னா உடனே வந்து தன்னோட சட்டப்பையில் வந்து செக் எடுத்து எழுதி இந்தா கொடுத்து வச்சுக்கோ, எனக்கு திரும்பி கொடு திரும்ப கொடுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த பெரும் முதலாளிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இதுக்கு முன்னாடி இந்த பூங்காக்குள்ளே வந்து உட்காரும்போது நம்ம என்ன நினச்சோம், நம்மளால் இதுக்கு மேலே முன்னேற முடியாது, நம்ம தொழிலில் முன்னேற முடியாது, இந்த நிறுவனம் நஷ்டப்பட்டது, இது திரும்ப வந்துட்டு சரி செய்ய முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் அவர் கொடுத்த அந்த செக் இன்றைக்கி வந்துட்டு தன்னோட உத்வாகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துச்சு, இதனால் திரும்பவும் என்னோடய நிறுவனம் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் அவர் கொடுத்த செக்கு போலியானது அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரிய வரல. இப்போ தெரிய வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு புரியுது, அந்த செக்கில் இல்லை என்னோட நம்பிக்கையில் தான் இருந்திருக்கு இது நிறுவனத்தோட முன்னேற்றம் அப்படின்னு. ஸோ தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக திரும்பவும் நம்மளோட தவறுகளை திருத்திக்க முடியும், தவறுகள்லேருந்து பல பாடங்களை கற்றுக்க முடியும், தன்னோட தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு திறவுகோல், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு உங்களை செயலை ஆரம்பிங்க, நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். இன்னொரு தன்னம்பிக்கையான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.